இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் துருவ நட்சத்திரம். இந்த படத்துடைய ஷூட்ஸ்லாம் எப்போவோ ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட் மட்டும் நடந்த நிலையில் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் டீசர் இதெல்லாமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த படத்துக்கு கிரியேட் பண்ணியிருந்தது. ஆனால் அந்த படத்துடைய ஷூட்டிங் அடுத்தடுத்து அடுத்த கட்டத்துக்கு போச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. கௌதம் வாசுதேவ் மேனன் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்த படங்களில் போயிடுறாரு. ஆனால் அந்த படத்துடைய ஷூட்ஸ் மட்டும் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஷூட்லாம் முடிஞ்ச நிலையில் அதுக்கப்புறம் மற்ற ஷூட்ஸ்லாம் வந்து ரெடியாக டிலே ஆனனால விக்ரம் தொடர்ந்து ஸ்கெச் படத்துலையும் நடித்தாங்க. அந்த படம் நடித்து அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்புகள்லாம் தொடங்காத நிலையில் சாமி ஸ்குவாட் படத்துலையும் நடிக்க போனாங்க விக்ரம். ஸோ இப்போ வந்து மறுபடியும் என்னன்னாக்கா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள்லாம் எப்படியாவது முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து சென்னையில் இந்த படத்துடைய ஷூட்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ மே 19 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான் இருக்கிறதுனால இந்த படத்துடைய மிச்சமிதி ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் அவர்களும் சாமி ஸ்குவாட் படத்துடைய படப்பிடிப்புகள் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த படத்துடைய படப்பிடிப்புகளில் கலந்துட்டு இருக்காங்களாம். அண்ட் இந்த படத்தில் இருக்கிற எல்லா ஷூட்ஸையும் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சாமி ஸ்குவாட் படத்துடைய படப்பிடிப்புக்கு மறுபடியும் திரும்பி போவாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.